சுவையான சேமியா செய்ய போகிறோம். அதுக்குள்ள பொருட்கள் 4 திராட்சை, கருப்பு திராட்சை, 4 பச்சை திராட்சை. ஜீனி 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது 3 ஸ்பூன் ஜீனி. கடையில் வாங்கின சேமியா 1 பாக்கெட்டு எடுத்து வச்சுருக்கோம். 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை எடுத்து வச்சுருக்கோம். 3 ஸ்பூன் நெய் ஊற்றி, 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஏலக்காய் போட்டுக்கோங்க. முந்திரி திராட்சை போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. திராட்சையை வறுத்துக்கிட்டு வறுத்தாச்சு. 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி லேசாக கொதித்தோடனே அல்வா பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீனி எடுத்து வச்சுக்கோம்ல, 3 ஸ்பூன் அதையும் போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே ஜீனி அல்வா பவுடர் எல்லாம் கொதித்தோடனே எடுத்து வச்ச சேமியாவை அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக் பண்ணிக்கோங்க. சேமியாவை தண்ணி கொதிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் லேசாக கிளறி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று கட்டி பிடிக்காமல் உதிரியாக நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கிண்டிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா கிளறியாச்சு. செஞ்சோன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், சுவையான சேமியா ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.